ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாமி கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம், வாங்க. நம்ம வந்து ஜீரக சம்பா அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காப்படியில் வந்து ரெண்டு காப்படியே, அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அரிசியே இருக்கும். நான் வந்து மட்டன் வந்து எடுத்திருக்கேன், அரை கிலோ எடுத்திருக்கேன். வந்து தனி கறியாக தான் எடுத்திருக்கேன். நெய் வந்து தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ எடுத்திருக்கேன். வெங்காயம் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சை மிளகா வந்து 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வந்து பிரியாணிக்கு வந்து இப்போ வந்து பட்டை கிராம் ஏலக்காய் வந்து அரைக்க எடுத்து வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பட்டை வந்து ஒரு 18, ஏலக்காய் ஒரு 18 கிராம், 18 இது வந்து அரைக்கிறதுக்கு. இங்கிட்டுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை 2 கிராம், 2 ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மிளகா வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம், உப்பு வந்து பிரியாணிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். இதுதான் நம்ம தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெங்காயத்தையும் தக்காளியும் நம்ம வந்து அரிஞ்சிக்கலாம். ரெண்டையும் அரிஞ்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறவங்க நீட்டை வாக்கில் தான் அறியணும். வெங்காயத்தை தக்காளி வந்து எப்பயும் மேலேயே வறுக்கிறதுக்கு நம்மளாம் அறிவோம்ல, அது சின்ன சின்னதாக அரிஞ்சால் போதும். அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து பிரியாணிகள்லாம் தாளிச்சுட்டு கறி வேக போடுவோம் பாருங்கள். அப்புறம் கறி வேகிறப்ப அரிசி ஊற வச்சா போதும். முன்னாடி ஊற வைக்க வேணாம், ஒரு அரை மணி நேரம் வெந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ வெங்காயத்தை நான் வந்து நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி அரை கிலோ வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன். சாதம் வந்து தாளிக்க போகிறப்ப வந்து தயிர் ஊற்றணும். ஒருத்தவங்க வந்து லெமன் ஊற்றுவாங்க, நாங்கள் வந்து லெமன் ஊற்ற மாட்டோம், தயிர் தான் ஊற்றுவோம். ஏன்னா லெமன் ஊற்றா சாதம் கொஞ்சம் வந்து வெறச்ச மாதிரி ஆயிரும், அதனால் நாங்கள் வந்து தயிர் ஊற்றுவோம். சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பட்டை கிராம் ஏலக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, 18 அதை வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் முதல்ல ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம். அது வந்து நல்லா நைஸாக ஓட்டிக்கலாம். பவுடர் கணக்கில் முதல்ல பவுடர் கணக்கில் ஓட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா அது ரெண்டு உப்புக்கல் போட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா நைஸாக வரும். ஓட்டிட்டு வரலாருங்க. இது வந்து பவுடர் கணக்கு ஆனதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டை கிராம் ஏலக்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதிலே வந்து இஞ்சியும் போட்டுக்கலாம். அதிலே இந்த பூண்டையும் போட்டுக்கலாம். நான் வந்து பூண்டு நிறையா இருக்குன்னு நினைக்காதுங்க. நான் வந்து பூண்டு உரிக்கிறப்ப வந்து ரெண்டு ரெண்டாக அரிஞ்சிட்டு தான் உரிப்பேன். அப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். பூண்டு நீங்கள் உரிக்கிறப்ப அதை வந்து ரெண்டாக அரிஞ்சிட்டு நீங்கள் உரிச்சிங்கன்னா ஈஸியாக வரும் பூண்டு உரிக்க. நான் அப்படியே உரிப்பேன், அதனால தான் பூண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தண்ணி ஒரு கணக்கெலாம் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் கணக்கில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி அரைக்கிறத பற்றி கூட ஊற்றி அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இப்போ பட்டைக்கிராம் பேஸ்ட்டு அரைச்சிட்டேன் பாருங்கள். பட்டைக்கிராம் ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிருக்கேன் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா வாசமாக இருக்குது அரைக்கிறப்பே. நம்ம இது மாதிரி அரைச்சி போட்டு பிரியாணி செஞ்சால் தான் பிரியாணி நல்லா வாசமாக இருக்கும். நம்ம சும்மா போட்டு தாளித்து பிரியாணி செஞ்சோம்னா அவ்வளோ வாசமே இருக்காது. நீங்கள் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், அரைச்சிட்டு சாதம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்கும். கடையில் செய்கிற பிரியாணி மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். குக்கரை வச்சுருக்கேன், 7 லிட்டர் குக்கர் தான் வச்சுருக்கேன். தாளிச்சிக்கலாம், இருங்க எண்ணெயெல்லாம் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், குக்கர் காஞ்சிருச்சு. நான் வந்து 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். நம்ம எண்ணெயும் நெய்யும் ஊற்றி தாளித்தா தான் நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணியை. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள். இந்த 2 பட்டை, 2 கிராம், 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலையை போட்டுக்கலாம். போட்டு இது நல்லா தாளிச்சிக்கலாம். ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் பட்டைக்கெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம். சும்மா 2 தான் போட்டு தாளிச்சிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பொன் நேரம் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் 10 பச்சை மிளகாய் வந்து கீராமல் அப்படியே முழுசாக தான் வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களும் முழுசாக போடுங்க, அப்போ தான் பிரியாணியில் வந்து கறி உத்து விசில் ஒரு நாள் நல்லா வெந்துடும். நீங்கள் கீரை விட்டு போட்டிங்கன்னா ரொம்ப காரமாகிடும். நல்லா வதக்கிக்கலாம். உப்புக்கல் போட்டுக்கோங்க, நல்லா வதங்கும். நல்லா வதக்கிக்கலாம் பொன் நேரம் வர வரைக்கும். நம்ம எவ்வளோ கவலை நல்லா வதக்குறோமோ அப்போ நல்லா வாசமாக இருக்கும். நல்லா பிரியாணி வந்து நல்லா சுவையாக நல்லாயிருக்கும். வதங்கட்டும். வதங்குறப்பே வெங்காயம் வதங்குறப்பே நல்லா புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும், வாசம் வரும். நல்லா நம்ம ஆரம்பத்திலே போட்டது நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி.
நல்லா வதக்கிக்கோங்க. இதோ தக்காளியும் வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கும். நல்லா வதங்கி வரட்டும். கடையிலெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. அந்த பட்டை கிராம் ஏலக்காய் இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி தான் ஊற்றுவாங்க. அதனால தான் கடை பிரியாணி வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி இப்படி நல்லா வதங்கிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம நல்லா வதக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா வதங்குச்சுன்னு அர்த்தம். நல்லா வதங்கிட்டு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கினாலும் இந்த பட்டை கிராம் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இதோட கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதோட அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, பட்டாய கிராம்பு ஏலக்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது நீங்கள் நல்லா வதக்கிறப்பே நல்லா வாசமாக இருக்கும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிட்டுருக்கேன். பாருங்கள், எண்ணெய் அப்படியே நல்லா மிதந்து வந்துச்சு. இதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மட்டனை போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த அரை கிலோ மட்டன் இதிலே போடுறேன். இப்போ பாருங்கள், வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அரை கிலோ மட்டனையும் நான் போட்டுட்டேன். நீங்கள் இப்படி செய்கிறப்ப தான் அந்த மட்டனோட சேர்ந்து அந்த பட்டகிராம் மசாலாமே இறங்கும். கறி நல்லாயிருக்கும், சாப்பிட்டா நல்லா வேகும். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இருங்க, கறி வேகிறதுக்கு. ரெண்டு வதக்க நல்லா வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதிலே கறி வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும், பார்க்கவே நல்லாயிருக்கு. பாருங்கள், பிரியாணின்னா இப்படி தான் செய்யணும். நல்லா வாசமாக இருக்கும் வதக்கிறப்பே. ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், நல்லா எல்லாம் சைடு இதாகிடுச்சு. கறியை பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இதில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் அரை பாக்கெட்டு. இல்லை பார்த்தீங்கன்னா அரை பாக்கெட்டு நான் தயிர் ஊற்றிக்கிறேன். அரை பாக்கெட் தான் நான் ஊற்றிருக்கேன். பத்து ரூபா பாக்கெட் தான் வாங்கியிருந்தேன் தயிர், அதில் பாதி தான் ஊற்றிருக்கேன். அதையும் கிண்டிக்கலாம் நல்லா. அதனால் வந்து முன்னாடியே சேர்த்துட்டேன், கறி வந்து சாப்பிட்டாகணுன்ட்டு. நீங்கள் வந்து லெமன் ஊற்றுறப்பட இருந்தால் கடைசியாக சாதமாக தம்மு போடுவோம் பாருங்கள், அப்போ ஊற்றிக்கலாம் லெமனு. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ரெண்டு காப்படி வந்து அரிசி எடுத்திருந்தேன். இப்போ வந்து வேக வரத்துக்கு இந்த காப்படியிலே அளந்து ரெண்டு காப்படினா நாலு காப்படி தண்ணி ஊற்றணும். அதுக்கு வந்து இப்போதைக்கு ஒரு காப்படி மட்டும் ஊற்றி நான் வந்து கறியை வந்து வேக போட போகிறேன். இப்போ பாருங்கள், நாலு காப்படி வந்து ஒரு காப்படி ஊற்றுறேன். வேணாலும் இன்னும் நீங்கள் வந்து கணக்கு வந்து நாலு காப்படி தான், அதில் நீங்கள் இதில் வந்து முன்னாடி எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அதுக்கப்புறம் பின்னாடி வந்து கம்மியாக தான் ஊற்றிக்கணும். இப்போ அது வந்து ஒரு காப்படி ஊற்றிருக்கேன். இன்னும் மூணு காப்படி வந்து கறி வெந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து உரப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வாங்க, ஒரு நாலு விசில் விட்டால் போதும். நான் மூடி வச்சுட்டு நாலு விசில் விட்டுட்டு அப்புறம் நான் அரிசி பருப்பு அவங்கள்ட்ட காட்டுறேன். நம்ம போடுறதெல்லாம் போட்டுட்டோம், அப்புறம் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் அடுப்பில் மூடி வச்சுட்டேன். நாலு விசில் வரட்டும். அடுப்பு வந்து ஃபுல் ஃபார்மில் தான் வச்சுருக்கேன். நாலு விசில் வந்தால் நிறுத்திடலாம். ஏன்னா என்னோட வந்து நல்லா இளங்கறி தான், அந்த சீக்கிரம் வந்துடும். நீங்கள் கறிக்கு பொறுத்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து கறி வெந்துருச்சு பாருங்கள். நான் விசிலை நிறுத்திட்டேன். இப்போ திறந்து பார்க்கலாம் அங்கே குக்கரை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கறியெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. கறி நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து ஒரு காப்படி தான் தண்ணி ஊற்றணும். வாங்க, இன்னும் மூணு காப்படி தண்ணி ஊற்றி அடுப்பை பற்றாச்சு ஊற்றி வச்சிடலாம். இப்போ ரெண்டு ஊற்றிருக்கோம்.
இப்போ பாருங்கள் நாலு காப்பி தண்ணி ஊற்றிட்டேன். நான் வந்து இதில் எடுத்தால் நாலு காப்பி ஊற்றுறேன். ஏன்னா ஜீரக சம்பார் சீக்கிரம் வந்து தண்ணி நிறையா தாங்காது. நீங்கள் எவ்வளோ கெடுக்கணும் அவ்வளோ கரெக்டாக அவ்வளோதான் ஊற்றுங்க, கூட ஊற்றாதீங்க. ஊற்றுனா நீங்கள் கிளாஸில் எடுத்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்தீங்க. எவ்வளோ கிளாஸ் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திர அளவு தான் உங்களுக்கு. நான் இதில் எடுத்தனால இந்த பாத்திர அளவில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டேன் பாருங்கள். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கங்க. உப்பு போட்டுருக்கனால கொஞ்சம் நேரம் கழிச்சு அரிசி போட்டு பார்த்துக்கலான் இருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள். தண்ணி கொதிக்கிடும், கொதிச்சோடனே தான் அரிசி பண்ணும், கொதிக்கிட்டு இருங்க. பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு அப்புறம் வந்து ஜீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் அரிசி போட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டோம். ஒரு பாதி சாதம் பாதி இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வந்து பாதியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் வேக விட்டோம் பாருங்க. நல்லா எண்ணெயெல்லாம் மிதந்து வந்திருக்கு. நெய் ஊற்றிருக்கோம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இது பண்ணலாம். நம்ம வந்து தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதனால் விசிலெல்லாம் விடல. நல்லா பாதி வேக்காடு அரை வேக்காடு அரிசி வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை வந்து தம்மில் போடலாம். எப்படிங்கிறது காட்டுறேன் உங்கள்கிட்ட. இப்போ பாருங்கள் நம்ம 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு சாதம் பாருங்கள். அதுக்காண்டி பாதி இது இதாகிடுச்சு. அடுப்பை வந்து பாதியில் வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருங்க, கொஞ்சம் ஜீரக சம்பா அரிசி டக்குன்னு அடி பிடிச்சிரும். கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து கிண்டி விடுங்க. பாருங்கள் இன்னும் 5 நிமிஷம் தான் வச்சுட்டு நான் தம்மில் போடலாம். நெய் ஊற்றி பாருங்கள் பாருங்கள் அதுவும் கத கதன்னு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சு சாதம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேவாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் தம்மில் போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தம்மில் போகிறப்ப அதுக்கு மேலே போட முடியாது, பார்த்துக்கோங்க. முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம்மில் போடலாம். அதுக்கு நெய் ஊற்றிட்டு போடலாம். இருங்க, நெய் எவ்வளோ கொள்ள ஊற்றுறீங்களோ அவங்களுக்கு அடி பிடிக்காத. நான் ஏற்கனவே 50 நெய் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம நல்லா கிண்டிட்டு குக்கர் மூடியை வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு அப்படியே விசிலெல்லாம் வரக்கூடாது. நல்லா சிம்மில் மட்டும் வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு இது பண்ணலாம். 10 நிமிஷம் தம்மில் போடலாம். நம்ம மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் மட்டும் அப்படியே வச்சுருங்க. அப்படியே இருந்தால் போதும், அப்படியே வச்சுருங்க 10 நிமிஷம். அது பாட்டு அப்படியே போடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நம்மளுக்கு பிரியாணி வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. வந்து இப்போ வந்து அடுப்பை வந்து நிறுத்திடலாம். நிறுத்திட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்படியே புழுங்கட்டும். சும்மா அப்படியே அடுப்பை பாருங்க, நான் நிறுத்திட்டேன். சும்மா மூடி வைக்கிறேன். அது பாட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் எடுத்து நம்ம வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். எந்த சாதமுமே நம்ம செஞ்சாலுமே ஹாட் பாக்ஸில் தனியாக மாற்றிட்டிங்கன்னா அது அப்படியே உதிரி உதிரியாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது வந்து கட்டியாக தான் போயிடும். ஒரு 2-5 நிமிஷம் கழிச்சு டக்குன்னு எடுக்கலாம் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து நம்ம கிளறக்கூடாது, மேலே அப்படியே எடுத்து போடலாம். அப்படியே நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பிரியாணி. உதிரி உதிரியாக வரும். நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா கட்டியாக ஆயிரும். நான் எப்போயுமே பிரியாணிலாம் செஞ்சு அப்படி தான் எடுத்து வச்சுருவேன். பாருங்கள் மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு, நல்லா நெய்யாக நிற்கிது. நல்லா சூடாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. சூப்பராக இருக்கும் சாப்பிட. எப்போயுமே குக்கரில் நீங்கள் மாதிரி எடுத்து ஹாட் பாக்ஸில் வைக்கிறப்ப அதை போட்டு அமுக்கக்கூடாது. அமுக்காமல் அப்படியே வச்சிங்கன்னா அது பாட்டுருக்கும். அப்படியே லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க, அவ்வளோதான். இது போதும். ரொம்ப நம்ம வச்சு இது பண்ணால் இது வந்து வேறு கட்டாளம் மாற்றிக்கலாம். வந்து நம்ம துணியை போட்டு வச்சிடலாம். அப்போ வந்து வேர்த்து கொட்டாது பிரியாணி மேலே. துணியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம்.
நாங்கள் எப்பயுமே சாதம் குக்கரில் தான் இப்போ வச்சோம்னா துணி போட்டு மூடிட்டோம்னா அதை போட்டு நல்லா எடுத்து வச்சு இது வந்து வேறு இதில் மாற்றிக்கலாம். இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது பாருங்கள், அரி பிடிக்கவே இல்லை பாருங்கள். சாதம் இதில் வச்சுக்கலாம், கட்டாளம் வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கே பாருங்கள் எவ்வளோ பிரியாணி வந்துருக்கு. வீட்டில் செஞ்சால் தான் அப்படியே நல்லா செஞ்சு திருப்தியாக சாப்பிட முடியும். நீங்கள் பாதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதில் என்ன வேணாலும் நைட்டு 9 மணி போல் நல்லா ஆற வச்சு எதில் வைக்கிறீங்களோ கற்றாலில் தான் வைக்க முடியும். கற்றாலில் வைக்கிறப்ப நல்லா எடுத்து வச்சுருங்க. கற்றா எடுத்து நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் போடுங்க. ஃப்ரிட்ஜில் போட்டு அடுத்த நாள் எடுத்து சூடு பண்ணி நம்ம சாப்பிடலாம். இதே பாருங்கள் இன்னும் வந்து இன்னும் பிரியாணி இருக்குது பாருங்கள். பாருங்கள் நம்ம சுவையான மட்டன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அதோட பாருங்கள் தால்சா ரெடி ஆகிடுச்சு. 2 முட்டை வச்சு வச்சுருக்கேன், வெங்காய பச்சடி இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.